எல்லா திருவிழா நாட்களிலும் இதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு அற்புத பொருள். இப்படி சுத்திட்டு இருந்தேன் ஒரு காலத்துல, இவை என்னவா இருக்குன்ற பாக்குற ஆர்வம் எனக்குள்ள வந்து அதிகமாயிட்டே இருக்கு. பேய் பல்லு, ஒரு அபாய துப்பாக்கி, ஆபத்தான துப்பாக்கி, அம்சமான துப்பாக்கி. அம்மாவை பயமுறுத்துறியா? அது எது பிரிப்பா? இதுவா பிரிப்பா? What it is first? This is binocular. Long இருக்கிறதை சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். எல்லா திருவிழா நாட்களிலும் இதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு அற்புத பொருள். இதுல ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் இதை நாங்க பார்ப்போம். சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், இதை வாங்கிட்டதுக்கு அப்புறம் நடுவுல இந்த பிளாஸ்டிக் மறைச்சிரும், மறைச்சாலும் நாங்க அதை பார்த்துட்டே இருப்போம். மார்வலஸ், பியூட்டிஃபுல். நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கிட்ட தெரியற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கலாம். அப்படி ஒண்ணுமே கிடையாது. நார்மலா பார்க்கும் போது எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் இதுல இருக்கு. பாக்குறியா? வருஷம் திருவிழா வாங்கி ஏமாந்துகிட்டே இருப்பேன். இதுல ஆனா இப்படி எல்லாம் திருப்புற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன படங்கள்ல எல்லாம் நம்ம பாத்துருப்போம், இப்படி பாப்பாங்க இப்படி பாப்பாங்க. ஆனா தூரத்துல வரவங்க நம்ம ஊர்ல இப்படிதான் பாப்பாங்க, ஆனா எங்க ஊர்ல இதை வச்சுக்கிட்டே இப்படி பாப்பானுங்க. தொங்கும் இது, எப்படி வாயில வாசிக்கணும், மண்டையில மொட்டை, இது இப்படி இருந்தோம்னா எப்படி இருக்கும்? என்னவா இருக்குன்ற பாக்குற ஆர்வம் எனக்குள்ள வந்து அதிகமாயிட்டே இருக்கு. பைனாகுலரா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் போது இது பேய் பல்லு. ரொம்ப டெரபிக்கான பேப்பாச்சு. அந்த காலத்துல மைடியர் பூதம் பார்த்து பயப்படாதவங்க கூட இந்த பேய் பல்ல பார்த்து பயந்துருவான். ரொம்ப கொடூரமானாச்சு. இப்படி இருக்கும், இப்படி என்ன பாத்துட்டியா? எப்படி பண்றாங்களா? இது டிராகுலாவா? ஒரு வேளை எப்படி இருக்குமோ. இனியா இது வேணுமா, இது வேணுமா? இந்த சொருவி அவ்வளவுதான். அப்பா ட்ரோன் செஞ்சுட்டேன். இது என்ன துப்பாக்கி? துப்பாக்கி உனக்கு இங்க பேரு இது தெரியும்ல, ஆனா இது எங்க சுத்தம் திருப்ப நம்மள்டே வந்துடும். போச்சுடா ரோட்டுக்கு. என்ன வாயா உனக்கு, என்ன வாய்? பாப்போம். ஒண்ணுமே தெரியலையே. இது பேரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அபாக்கசா, ஏதோ ஒரு கசு கக்குசு. இது பேரு ஏதோ ஒண்ணு, இது பேர் என்ன? ஆஹா, கலக்கலா இருக்குமே இது. வைதப இனியால், இது ரொம்ப கிளவரான கேம். ஆஹா, இது விளையாடுறதுக்கு எக்ஸ்ட்ரா அறிவு வேணும். ஆஹா, அப்பாலாம் அந்த காலத்திலேயே அறிவு காதுல வலியும்னு எங்க அப்பா காதுல பஞ்சு வச்சு விடுவார். இந்த புடி, இந்த பளிங்கி இருக்குல்ல, இங்க கோழி, நம்ம ஊர்ல பளிங்கி. இப்படி இருக்கிறத அந்த சென்டர் மட்டும் இருக்காது. இப்ப நம்ம ஒன்னு ஒண்ணுத்த இப்படி மாத்தி மாத்தி விளையாடணும். அப்படி விளையாடும் போது அதை எடுத்து கீழே போட்டுருணும். எப்படி தெரியுமா? இப்ப எப்படி இருக்கா? இப்போ இதை எடுத்து இங்க போட்டு இதை இங்க போட்டுருந்தோம். இப்ப அடுத்தது இதை எடுத்து இங்க போட்டு இங்க போட்டுருந்தோம். இப்ப அடுத்தது எதை எடுத்து போடுவேன்?
மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான், இப்ப நமக்கு நாலு வந்துருச்சுல. இதுல வந்து கடைசியா ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இது பண்ணும், அவங்கதான் வின்னர். ஆனா இதை பார்க்கும் போதும் மலரும் நினைவுகள் தான். இதை நான் வந்து எங்க பக்கத்து வீட்டுல அப்போ ஒரு பொண்ணு இருந்தது, அவங்க கூட விளையாடுவேன். ஒரே ஜாலியா இருக்கும், ஒரே ஜாலி. இது 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 என்ன தோஸ்து மாதிரி இவரு? ஆகா, இவர் ரொம்ப பயங்கரமானவராச்சு. யார் ஃபர்ஸ்ட் வர பாப்பமா? நீங்களே வீட்டுல உருவாக்கலாம். ஆனா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இந்த மனுஷன் தான் இருக்காரு. யாராலையும் அழிக்க முடியாது. இது பயங்கரமாச்ச. அந்த காலத்துல நீங்க எல்லாம் வந்து நோட் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருப்பீங்க, நாங்க இதை வச்சுதான் கிரிக்கெட் விளாடுவோம். ஆக்சுவலா இது வந்து ரிப்பேர் ஆனாலும் ரெடி பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு பின்னாடி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒண்ணு வரும், இதை நம்மளே கலட்டி ஃபுல் மெக்கானிசம்லாம் நம்மளே திரும்ப ஃபிட் பண்ணி பயங்கரமா அதை ரெடி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நோட்ல வந்து ஃபுல்லா ரெண்டு சைடும் விளையாண்டுட்டே வருவோம், இந்த சைடு இந்த சைடுன்னு. கடைசியா டோட்டல் போட்டு பார்த்தோம்னா அந்த அவர் முடிஞ்சிடும். அப்ப நாங்க யார் ஜெயிச்சோம் முடிவாயிடும். அதுக்கப்புறம் யார் சூட முட்டாய் வாங்கி தரணும், யார் வந்து புளி முட்டாய் வாங்கி தரணும், யார் மாங்காய் வாங்கி தரணுன்றது ஃபிக்ஸ் ஆகும். வாய திறக்கறத பார்த்தா கெஜலுக்கு வருவாரு போட்டு வாசி. வாயில சார் இல்ல தக்கோ. எனக்கு தெரிஞ்சு நாங்க ஃபைனலி எல்லாத்தையுமே பிரிச்சு முடிச்சிட்டோம். ஃபைனலா ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் இருக்கு. அந்த ரெண்டு ப்ராடக்ட் முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோ முடிஞ்சு ஜாலி. ஐயோ, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னே தெரில. இதை வந்து வாங்கி டிவி ஸ்டாண்டில் வச்சு விட்டு ஃபேனில் இது சுற்றிக்கினே இருக்கும். அந்த வெயிட்டுக்கு இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ பிளாஸ்டிக் இருக்குது. அப்போ வந்து இது வந்து கிளாஸ் மாதிரி ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இது என்னதாங்க? ஏ, சுத்திர மிட்டாய். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இது சொல்லி கொடுத்துருவாங்க, இது சொல்லித்தரேன். இதை இப்படி எடுத்து இந்த இருக்குல்ல இந்த இதை இப்படி இந்த எஜ்ஜில் வச்சோன்னு வச்சுக்கோ, இப்படி ஆடும். கீழே உள்வாதுங்க, சூப்பரா இருக்கும் அது. அது பேர் வந்து சுத்திர மிட்டாய். இதுல வந்து நாங்க வந்து இன்டர்நேஷனல் கேம் ஒலிம்பிக் எல்லாம் போற அளவுக்கு அந்த அந்த காலத்திலேயே நான் அவ்வளவு திறமையோட இருந்தேன். என்ன மேட்டர் அப்படின்னா, இதை வந்து சும்மா சுத்துறதை விட கொஞ்ச நேரம் தப்பிட்டு அப்புறம் சுத்தணும்னா பயங்கர ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சும்மா கரகர 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 கரகரன்னு இப்படி சுத்திட்டு, இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் இங்கே பார். ஓ, குரலி வித்தையா? நீங்க லூசுன்னு நினைச்சு பாக்குறேன், கவலை இல்லை எனக்கு. ஆக்சுவலா நாங்க இதுல மட்டும் இல்ல, சோடா மூடி இருக்குல்ல, அந்த சோடாவோட மூடி, அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லி என்ன அப்படின்னா, பீர் பாட்டிலோட மூடியை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் ரொம்ப காஸ்ட்லி. அதை வச்சு அதை ஃபுல்லா நசுக்கி அதுல இந்த கயிறை போட்டு சுத்தி அதுல விளையாடுவோம். அதுல விளையாண்டோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த மந்தமே துப்பாக்கி துப்பாக்கி, நீங்க தளபதி நினைச்ச துப்பாக்கியை பார்க்காம கூட இருந்துக்கலாம், ஆனா உங்களோட சின்ன பிள்ளையில இந்த துப்பாக்கி நீங்க பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. இது ஒரு அபாய துப்பாக்கி, ஆபத்தான துப்பாக்கி, அம்சமான துப்பாக்கி, குதூகலமான துப்பாக்கி, கும்தான் இருக்கிற துப்பாக்கி. இனி அது மியூசிக் போடு, இந்த மியூசிக் போடு அப்பாவுக்கு. ரொம்ப நேரமா குப்பையோட குப்பையா அது கலந்துருந்தது, இப்பதான் நாங்க அதை தேடி கண்டுபிடிச்சோம்.
இவரு பேராசூட் பேராசூட் மேன் பயங்கரமா இருக்குமே. அது சின்ன பிள்ளையில நம்மளே இதை செய்வோம். இந்த சின்ன சின்ன கேரி பேக்ல அந்த கேரி பேக் எடுத்து இதே மாதிரி நூலை வச்சு கட்டி இதே மாதிரி கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி சோல்ஜர் கிடைக்க மாட்டாரு, கல்லு தான் இருக்கும். அதனால சின்ன கல் எடுத்து கட்டி விட்டு மேலே பறக்க விட்டோம்னா அப்படியே ஆடிக்கிட்டே அந்த கேரி பேக் கல்லோட கீழே வந்து இறங்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நைன்டிஸோட அதான் நைன்டிஸ் கிட்ஸ் விளாட்ற எல்லா டாய்ஸுமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தது எல்லாத்தையுமே இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கா? கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்போம், ஓடுறது உடியாடுறது, இந்த ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே ஒரு பூ பூத்துச்சு இந்த கேமு, அதுக்கப்புறம் இந்த ஓ பில்லர் அசோக் பில்லர் இதெல்லாம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த இப்படி கோடு மாதிரி ஒன்று போட்டு அதுல ஒரு இடத்த இப்படி அமுக்கிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல இப்படி தேடிக்கிட்டு போய் எடுக்கிறது, அப்புறம் டயர் ஓட்டுறது, நொங்குண்டி ஓட்டுறது, இந்த அதையும் தாண்டி நம்ம வேற என்ன இப்பெல்லாம் நிறைய விளையாண்டோம்னா வலையெல்லாம் நிறைய உடச்சு போட்டுருவாங்க. அதுல கலர் கலர் வலையெல்லாம் பார்த்து ஒன்னு ஒன்னுத்தையும் மிச்சத்துல இடிக்காம எடுக்கணும். இது வந்து லேடிஸ் கேம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள்ல வலையில வச்சு விளையாடுறதுனால. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, இந்த விளக்கு மாத்து குச்சி இருக்குல்ல, ஸோ அந்த குச்சை வந்து எடுத்து கீழே எல்லாத்தையும் உடச்சு போட்டு அதை அப்படியே ஒன்று ஒன்றா எதுலேயும் படாம எடுக்கணும். இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப அந்த பழைய மெமரிஸ்லாம் இருக்கு. ஆனால் இது இந்த கேம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய உழைப்பை போட்டால் மட்டும்தான் அந்த கேம் விளாட முடியும். அந்த நார்மலாக அந்த பேஸ்கெட்டை வந்து அப்படி ஊதுனாலாம் டக்குன்னு பால் போகாது. ஸோ ஒரே ஃப்ரீக்வெண்ட்டாக ஊதணும், ஊதுனா மட்டும்தான் அது மேலே அப்படி சுற்றிக்கினே இருக்கும். இப்போ ரொம்ப வேகமாக ஊதுனா கீழே விழுந்துரும், ரொம்ப கம்மியாக ஊதுனா அது மேலேயே வராது. ஸோ அதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஊதணும் அந்த கேம் விளாட்றதுக்கு. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கேமுக்குமே ஒவ்வொரு இன்டென்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு தான் நம்ம விளாட முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன இனியா ஏன் சோகமா இருக்கே, அவ்வளவுதான் கிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு பாத்தியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நைன்டிஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இதே மாதிரியே நிறைய டாய்ஸ் விளாண்டுருக்கீங்க, அண்ட் நீங்கள் விளாண்ட டாய்ஸ் ஏதாவது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாய்ஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த தடவை வாங்கி பார்ட் டூவில் அந்த டாய்ஸ் வந்து வாங்கி விளாண்டு அந்த டாய்ஸ் உங்களுக்காக போடுறோம். ஓகேவா? பாய்.